ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத்ரி சிஸ்டம். ஸோ நம்ம இன்னைக்கு டேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ சோலார் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆன்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன அடாப்டர். ஸோ அதோட பாக்ஸ் தான் இது, கேடி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம மீட்ரு ப்ளஸ் டூ சுவிட்சு இதெல்லாம் வச்சு நம்ம சின்னதாக ஒரு கனெக்ஷன் போட்டு, ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக வந்து கரெக்டாக வந்து இதை மார்க் பண்ணி, ஸோ இதை மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங்கு கரெக்டாக ரெண்டு பக்கம் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிட்டேன், திரும்ப இப்படி வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு காடி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வச்சு, ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் ரெண்டுத்துக்கு வேணால் காடியை வந்து எடுத்துடலாம். ஓகேவா, காடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ காடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிற மாதிரி தான் அந்த ஹீட்டரை வச்சு இது பண்ணிட்டு அப்படி அடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாகிற மாதிரி எடுத்தாச்சு. கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடிக்கடி கைட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறது தனியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படிலாம் இப்படி வச்சு நம்ம சுற்றி ஃபெவிக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து இது பிடிச்சிக்கும். ஓகேவா, சுவிட்சு மட்டும். ஸோ கனெக்ஷன் அழகாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த லைட்டை இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து இதில் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக நமக்கு இப்போது செட் ஆகிடுச்சு. இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எமர்ஜென்சியில் நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஃபால்ட்டு டக்குன்னு ஹை ஆம்ஸ் போகுது. இது வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடு, அதிக மேலே போச்சுன்னா டக்கு நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அந்த மீட்டருக்கு வராது. ஸோ அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்கோம். இன்னும் வேணால் தனியாக ஒரு ஃபீஸ் கூட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணால் ஒரு சின்ன ஃபீஸ் ஒன்று போட்டு. ஸோ கம்மி ஆம்ஸ் ஃபீஸ் போகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ், இது வந்து ஒரு 10 ஆம்ஸ் ஃபீஸு. ஸோ இது வந்து 10 ஆம்ஸ் தான் போக வேண்டியதுனால அந்த 10 ஆம்ஸ் ஃபீஸ் நம்ம இதில் போடுறது, தனியாக ஒரு ஃபீஸ் ஒன்று வச்சிடலாம். ஸோ டக்குனு எமர்ஜென்சியில் அதிகமாக போச்சுன்னாலும் டக்குனு ஃபீஸ் போயிட்டு நமக்கு இந்த மீட்டர் வந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபீஸுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். ரெட் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயரு, ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அடி அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 அடி இல்லை 3/4 அடி அந்த மாதிரி வச்சு நான் வந்து ரெண்டாக துண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதிலே வந்து கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கனெக்டர் வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு ஆர்க் நாள் வாங்கி அதில் வச்சு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அழகாக சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போ அந்த மாதிரி தேவையில்லை, நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறோமோ எனக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருந்த நான் இதை வச்சே போடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ளேவுட்டில் வருது இல்லையா, ப்ளேவுட் மேலே ஷீட் போட்டு மர பாக்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்னல் பாக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் வந்து இது வழியாக கட் ஆகிட்டு இது வழியாக போய் போக போகுது மீட்டர் வழியாக. ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தான் போகும், அதனால் வந்து பாசிட்டிவில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். இதில் வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம். ஓகேவா, இதில் வந்து 2/10 வச்சு நம்ம எடுத்தாச்சு இல்லை. இப்போது இதுக்கு வந்து மீட்டருக்கு வந்து பவர் வரணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக வந்து பாசிட்டிவ் வந்து வரணும். ஸோ இதில் 2 வயர் கொடுத்துருக்கேன். இது வந்து பாசிட்டிவ் வந்து இந்த எல்இடி லைட்ஸ் இருக்கு இல்லையா டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே ஆனதுக்காக இது என்ன வோல்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஒயர். ஸோ இந்த 2 வயருமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பழைய ஒயராக இருக்குது, இது கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக சீவி நம்ம வந்து சால்டிங் பண்ணலாம். கொஞ்சம் பழைய ஒயர் வந்து சால்டிங் பிடிக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நியூவாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்டிங் வந்து கரெக்டாக வந்து பிடிக்கும். அப்படி பிடிக்கலனா லைட்டாக சொரண்டுங்க. ஸோ கத்தியை வச்சு லைட்டாக தீத்திட்டு
நம்ம சாலரிங் பண்ணோம்னா அழகாக வந்து சாலரிங் வந்து பிடிச்சிக்கும். கரெக்டாக முடிக்கிட்டு ஸோ சாலரிங் பெஸ்ட்டு லைட்டாக வந்து இதில் தடவிட்டு இப்போ சாலரிங் பண்ண வேண்டியதுதான். இதில் வந்து இதில் வந்து அவு இன்புட்டில் கொடுக்கக்கூடாது, அவுட்புட் வெளியில் வரும் இல்லையா, அதில் தான் நம்ம சால்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து சால்டிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் சால்டிங்க்கு பெருசாக வேலை இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்புட் அவுட்புட் வந்து வந்தாச்சு. இது வந்து இன்புட்டாக நம்ம கொடுத்துக்கலாம், இது வந்து அவுட்புட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா, அவுட்புட் டைரெக்டாக வந்து இது வெளியில் தள்ளிடலாம். இது வந்து இன்புட்டு. ஸோ இதையும் நம்ம வந்து வெளியில் தள்ளிடலாம். இது வந்து ஃபிக்ஸ் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நுனியில் பிடிச்சி வளைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து சீட் ஆகணும், ஸோ சீட்டிங் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா, சால்டிங் பண்ண அந்த இடத்துல வளைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, வளைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நெகட்டிவ் எடுக்கணும். ஸோ நெகட்டிவை வந்து அதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் நீட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கிட்டே நீங்கள் ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரே சமமாக ஒயர் இருக்கிறதுக்காக ஃபீலிங் இருக்கும். நீட்டாக இருந்தால் நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஒரே சமமாக கட் பண்ணி எடுத்து வந்ததுனால நான் வந்து கரெக்டாக இதில் மார்க் பண்ணி வந்து வெட்டி இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம சுவிட்சில் தான் ரெண்டுமே கொடுக்க போகிறோம், அதனால் வந்து கரெக்டாக சுவிட்சுக்கிட்ட வச்சு நான் கட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பவர் சென்ட்ரில் வந்து நம்ம நியூட்ரல் சாரி நெகட்டிவ்னு சொல்ல இல்லையா மைனஸ்னு சொல்லிட்டோம், அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சென்ட்ரலில் கொடுத்துருந்தோம். டூ வே சுவிட்சில் சென்ட்ரலில் வந்து அதை கொடுங்க. இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இன்னும் கொடுத்து இன்னொரு பக்கம் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும், மாற்றி கொடுத்தீங்கன்னா வந்து காட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரை வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் கலர் கீழே கொடுக்கணும், அது கூட சேர்த்து அந்த இந்த ஒயரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை பாருங்கள் ரெட் கலர் மேலே கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் கூட இந்த பிளாக்கை வந்து சேர்த்து நம்ம இதை கொடுக்க போகிறோம். ரெண்டு வாரம் விட்டு ட்ரீட் பண்ணியாச்சு, இது நம்ம அவுட்டில் வெளியே எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஸ்கூட்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நான் எது எது எங்கன்னா நான் எங்கே வேணாலும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கனெக்டரை வச்சு ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கம் இந்த ஒயரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவுட்புட்டில் எடுக்கிறது வந்து நீங்கள் கனெக்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து சோலாரில் நான் சென்டரில் கொடுப்பேன், இல்லை பேட்டரியில் கொடுத்து நான் இன்வெர்ட்டர் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் எல்லாத்துக்குமே எனக்கு தேவைன்றதுனால நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு சைடு நான் பார்த்து சீவிட்டு டைரெக்டாக நான் பேட்டரியில் கூட கனெக்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக. இப்போ செட் பண்ணது வந்து ஒர்க் ஆகலை, ஆம்ஸ் வந்து காட்டலை. ஸோ வோல்டேஜ் மட்டும் காட்டுது. ஸோ நம்ம ஏதோ சம்திங் ராங் கனெக்ஷன் வந்து தப்பாக போட்டுருவோம். இப்போ நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஒயர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பிளாக் ஒயராக இன் ஆகிட்டு ரெட் வழியாக அவுட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்து தான் ஆம்ஸ் வந்து காட்ட முடியாது, மாற்றி கொடுத்தாச்சு. தோறும் ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா,
பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தில் ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இதனால சொல்கிறது நம்ம ஃபியூஸ் எதாவது போடணுன்றது. இது ஷார்ட் ஆகிட்டு ஃபியூஸ் இல்லாமல் இருந்தேன்னா மீட்டர் வந்து ஃபால்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபியூஸ் போயிடுச்சு, நான் இப்போ வேறு ஃபியூஸ் வந்து போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஃபியூஸ் போட்டு கனெக்ட் பண்ணிச்சு. இந்த ஃபியூஸ் போயிடுச்சு. பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, இப்போ பல்ப் வந்து எரியுது. ஸோ என்ன ஆம்ஸ் போகுது அப்படின்றத வந்து இங்கே உங்களுக்கு காட்டுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சுவிட்சில் உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ பல்ப் நான் எட்ட தெரியல, வெளிச்சம் அதுவே காட்டுது. இப்போ பாருங்கள், ஸோ என்ன ஆம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆம்ஸ், ஒரு 8 ஆம்ஸுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நான் என்ன பண்ண, டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன். டக்குனு சுவிட்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆம்ஸ் ரேஞ்சிங் மட்டும் டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டிருக்கும். ஆம்ஸ் ரீடிங் போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து ஃபால்ட் ஏற்படும். ஸோ அது இது வழியாக இன்புட் வந்துட்டு போகுதுன்றதுனால உங்களுக்கு வந்து மீட்டர் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டேரெக்ட் பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்படியே போயிடும் உங்களுக்கு அவுட்புட்டாக. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, வோல்டேஜ் மட்டும் காட்டும். ஸோ நீங்கள் ஆம்ஸ் பார்க்கணுன்றப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து காட்டும். ஸோ லோடு எடுக்கிறப்போ என்ன வோல்டேஜ் இருக்குது, இது வந்து லோடு எடுக்காதப்போ என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணா கூட. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவுட்புட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா லோடு எடுக்காமல் என்ன வோல்ட் அப்படின்றது காட்டும். இப்போ அவுட்புட்டு போயிட்டுருக்கு, அதனால் என்ன ஆம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது காட்டுது. ஸோ இது நம்ம கன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து இதில் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா,